வணக்கம். இன்னைக்கு தமிழாவை சேனலில் நாம திருப்பி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 8 லீக் ஆன டிசைன் ஃபோட்டோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ஸ்க்ரீனில் அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 8 ஃப்ரண்ட் சைடை நீங்கள் பார்க்க முடியும், அதாவது டிஸ்பிளேவை நீங்கள் பார்க்க முடியும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சாம்சங் 8 அண்ட் 8 ப்ளஸ் மாதிரியே டிஸ்பிளே வந்து பெசல்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜியோமி மி மிக்ஸ்லையும் இதே டிஸ்பிளே தான். அதாவது இந்த பெசல்லெஸ் டிஸ்பிளேல உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா வைக்கிறதுக்கான சைஸ் உங்களுக்கு கம்மியாகிடும், அதாவது டிஸ்பிளேக்கே அதிகமான எதோ இடம் தேவைப்படுறதுனால கேமரா எங்கே வைக்கிறதுன்னு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் அதுக்கும் கொஞ்சம் இதுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து, அதே நீங்கள் வந்து மீமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா வந்து அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து மேலேயே கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். சரியாக தெரியல, இப்போதைக்கு அந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு சரியாக தெரியல, ஆனால் திட்டத்தட்டி பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து ஐஃபோன் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஐஃபோன் ஃபோனை பார்த்து தான் சாம்சங் வந்து காப்பி அடிக்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த ஃபோனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இல்லை முக்கால்வாசி வந்து சாம்சங் அப்போ தான் காப்பி அடிச்சிருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், எனக்கும் அப்படி தான் தெரியுது. இவங்க பெஸ்ட்செல்லர்ஸ் போகணும்னு அவசியமே இல்லை. இன்னும் இது இன்னும் வேறு ஏதாவது புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கலாம் ஐஃபோன் 8 இவங்க பெஸ்ட்செல்லர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃப்ரண்ட் சைடில் இருக்க மாதிரி தெரில, அநேகமாக அவங்க அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த ஆப்பிள் லோகோவில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, டுவல் கேமரா கொண்டு வந்துட்டாங்க. டுவல் கேமரா தான் கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்க 7 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்து டுவல் தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய ஃபீச்சர் கொண்டு வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், நம்மளுக்கு இன்னும் சரியாக டீட்டெயில் வரல. வந்தப்புறம் பார்ப்போம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க, ஏதாவது சந்தேகங்கள் தான் கமெண்டில் கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.